வணக்கம் எனது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒரு நல்லடக்கம் பற்றிய ஒரு அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம். விசேட அறிவித்தல் ஒன்றும், தமிழகத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செய்திட வந்த இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே மதீனாவில் இந்த சகோதரியின் ஜனாசா நல்லடக்கத்துக்கான வேலைகள் அனைத்தும் முடித்துவிட்டு இந்த வேலையை முன்னெடுத்த அமீர் பாய் மற்றும் ஹஜார் அலி மற்றும் மதீனா மண்டல நிர்வாகிகள். அசர் தொழுகையின் பிறகு சகோதரியின் உடலை ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. சகோதரிக்காக அனைவரும் துவா செய்யவும். தகவல் செய்யது மெரிக்காயர், ஒருங்கிணைந்த தலைவர், சவுதி அரேபியா மண்டலம். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம். சவுதி அரேபியாவுக்கு வருபவர்கள் விசா ஸ்டாம்பிங் செய்வது மற்றும் எடுக்கேஷனல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் செய்வதற்குரிய அப்போஸ்ட் போதுமானது. அது தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியா வருவதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை நீங்கள் முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த நடைமுறைகள் அனைத்தையும் முடிப்பதற்கு சாதாரணமாக 1 மாதம் தொடக்கம் 3 மாதங்கள் தேவை. உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் உறுதிப்படுத்தி கொள்வீர்கள். இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. முதல் படிமுறையாக HRB மற்றும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அடுத்து ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதன் பிறகு சவுதி அரேபியா கல்ச்சர், அதன் பிறகு சவுதி அரேபியா எம்பசி. இவ்வளவு நடைமுறைகளையும் முடித்து சீல் பண்ணி எடுப்பதற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் எடுக்கும்? சாதாரணமாக 1-3 மாதம் எடுக்கும். ஆகவே இந்த நடைமுறைகள் அனைத்தையும் ஒரே வழியில் செய்வதற்குரிய ஒரு வசதிகள் தான் இப்போது வந்திருக்கிறது. அதைத்தான் அட்டஸ் செய்வதற்குரிய அப்போசல்ட். ஆகவே இது போதுமானதாக இருக்கின்றது. தற்சமயம் 4 மாதங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இதனை செய்வதற்கு உங்களுடைய பாஸ்போர்ட் போட்டோகாப்பி பாஸ்போர்ட் இருந்தால் போதுமானது. பெரும்பாலும் இது இந்தியாவென்றால் டெல்லியில் நடக்கும், இலங்கை என்றால் கொழும்பில் நடக்கும். ஆகவே டெல்லி என்றால் நீங்கள் கொடுக்கும் சமயத்தில் என்னென்ன டிகிரி ஆவணங்கள் கொடுக்கின்றீர்களோ அனைத்தும் பார்கோட்டாக உங்களுக்கு தருவார்கள். நீங்கள் கொடுத்த ஆவணங்களுக்குரிய பார்கோட் அப்படியே காண்பிக்கப்படும். இதற்கு எந்தொரு அப்ரூவல் லெட்டரும் தேவையில்லை. ஆகவே தொடர்பான ஒரு தனிச்செய்தியை தருகின்றோம். குழப்பம் இருந்தவர்கள் விட்டுவிடுங்கள். சவுதி அரேபியாவில் விசா ஸ்டாம்பிங் செய்வதற்கும் எடுக்கேஷனல் சர்டிஃபிகேட் அட்டஸ் செய்வதற்கும் அப்போஸ்டில் போதுமானது. அப்போஸ்டில் செய்வதன் மூலம் சவுதி அரேபியா கவுன்சில் ரிஜிஸ்டர் செய்ய முடியும், ஃபெமிலி ரெசிடென்ட் விசா எடுக்க முடியும் என்ற விவரங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். நேற்றைய பெறுமதியுடன் ஒப்பிடும்போது இன்று சிறிய வீழ்ச்சி காணப்படுகின்றது. முதலில் இலங்கை ரூபாவில் 87% 11%, இந்திய ரூபாவில் 22% 19%. ஒவ்வொரு பகுதி வாரியாக வெப்பநிலையை பார்த்தால் மக்காவில் 34, தமாமில் 34, யத்தாவில் 34, ரியாத்தில் 31. சவுதி அரேபியாவில் கடந்த 1 வாரத்தில் மட்டும் 17,260 சட்ட விரோதிகள் கைது. அக்டோபர் 19 தொடக்கம் அக்டோபர் 25 தேதி வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் அடிப்படையில் குடியுரிமை தொழிலாளர் சட்ட மீறல்கள், எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் 17,260 பேர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைதானர். இதில் 10,819 பேர் குடியுரிமை மீறியதன் அடிப்படையிலும், தொழிலாளர் சட்டங்கள் மீறியதன் அடிப்படையில் 2,351 பேர் தொழிலாளர் சட்டங்கள் மீறியதன் அடிப்படையில் கைதாகி இருக்கிறார். இதே நேரத்தில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையில் 25 பேர் கைதாகி இருக்கிறார். பயண ஆவணங்கள் பெறுவதற்காக இதுவரை 42,495 நபர்கள் காத்திருப்பதாகவும், பயண முன்பதிவுகளை முடிக்க 2,199 நபர்களும் பரிந்துரை செய்யப்பட்டனர். இதே நேரத்தில் 9,239 நபர்கள் நாடு கடத்தப்பட்டனர். குற்றவாளிகளுக்கு தங்குமிடம் ஏதேனும் உதவிகள் வழங்குபவர்களுக்கும் சவுதி அரேபியாவில் சிறை தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக
வானிலை மையம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது. பாதுகாப்புக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியமும், தொடர்ந்தும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் சதுப்பு நிலங்கள், பள்ளத்தாக்குகள், பாதுகாப்பான இடங்கள் குடியுரிமை தற்காப்பு இயக்குநரிடமிருந்து இடம்பெயர்வது தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய கொமெண்ட்டு கூட நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். எங்கள் பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது என்றும், நாங்கள் வீட்டு சாரதிகளாக பணிபுரிவர் வெளியில் செல்லவில்லை என்றும் சில பேர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆபத்தான இடங்களில் நீந்த வேண்டாம், குளிக்க வேண்டாம் என்றும், மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கா பகுதியில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும். ரியாத், ஈசன், அசீர், அல் பஹா, மதீனா, ஹெயில், தாஃபூக், அல்யோ மற்றும் வடக்கு எல்லையின் பல்வேறு பகுதிகளில், காஸ்திங் மற்றும் கிழக்கு செக்டார் இந்தியாவில் மழை பெய்யும் என்று எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது. 2034 ஃபீஃபா உலகக்கோப்பையை சவுதி அரேபியா நடத்தலாம் என்று ஆஸ்திரேலியா விலகியிருப்பதாக அறிய முடிகின்றது. அதோடுபான தனிப்பதிவை இன்னும் ஒரு நாளில் எதிர்பாருங்கள். வளைகுடா விமான கட்டண பயண கட்டணங்கள் உயர்வை சந்தித்த வண்ணமே இருக்கின்றது. எப்போதுதான் இந்த விமான பயண கட்டணங்கள் வீழ்ச்சியை சந்திக்கும்? வளைகுடா நாடுகளின் விமான கட்டண உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமென்று ஏற்காத மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்க வேண்டுமென்று இந்தியாவில் இருக்கும் பல்வேறு சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இகாமாவில் புகைப்படத்தை மாற்றலாம். சவுதி அரேபியாவில் இகாமா எடுத்து நீண்ட நாட்கள் ஆனவர்களும் அவர்களது தற்போதைய நிலையும் புகைப்படமும் மாறியிருக்கும். ஆகவே இகாமாவில் இருக்கும் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ற விசேட தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் யவசாத். புகைப்படம் மாற்றுவதற்கும் பாஸ்போர்ட் செல்லுபடியானதாக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் யவசாத் அப்பாயின்மெண்ட் எடுத்து பாஸ்போர்ட்டுடன் நேரில் செல்ல வேண்டாம். அங்கு புதிய புகைப்படம் அதிகாரிகளால் எடுக்கப்பட்டு இகாமாவில் மாற்றம் செய்யப்படும். வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல் ஒன்று. சவுதி மதீனாவில் டிரைவர் உடனடி தேவை, ஹபாலா மாற்றம், சம்பளம் 1700, முஸ்லீம் மட்டம், தொடர்புகளுக்கு வாட்ஸ்அப் மற்றும் இமோபில் அலையுங்கள், தொடர்பிலக்கம் 91 81 24 51 64. நண்பர் ஒருவருடைய சைட் கண்ணாடி, வாகனத்தினுடைய சைட் கண்ணாடி மிரர் உடைந்து விட்டதாகவும், இதை மிகவும் குறைவான விலையில் எங்கு வாங்கலாம் என்று கேட்கின்றார். எக்ஸிட் 18 போனால் மாற்றலாம். இதே நேரத்தில் அல் ஹகீர் ஏரியாவில் எல்லா விதமான கார்களும், பழைய அல்லது புதிய வகை விபத்து அல்லது கார்களிலிருந்து தேவையான பொருட்களை எடுத்து தருவார்கள். விலை மட்டும் உங்கள் திறமைக்கு ஏற்ப பேசி வாங்கிக் கொள்ளுங்கள். கார் கம்பெனிகளுக்கு ஏற்ப நிறைய கடைகள் உண்டு. பகலில் செல்லவும். இதே நேரத்தில் ஓல்டு சனியா அந்த பகுதியிலும் வாங்கிக் கொள்ளலாம். சவுதி அரேபியா ரியாத், எனத்ரியாவில் இருக்கின்றேன். எல்கேஜி சேர்ப்பதற்கு இங்கே பள்ளிகள் மற்றும் பள்ளி கட்டணம் பற்றி தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்துமாறு சொல்லி இருக்கின்றார். அவருடைய தொடர்பிலக்கம் 0597 2536 22. வாட்ஸ்அப் வழியாக அழைப்பவர்கள் 91 63 811 24 348. ஆகவே எல்கேஜி சேர்ப்பதற்கு பள்ளி மற்றும் பள்ளி கட்டணம் தெரிந்தால் தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார்கள். தெரிந்தவர்கள் அவர்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றோம். பள்ளிகளுக்கு பள்ளி வித்தியாசம் இருக்க அது மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே தெரிந்தவர்கள், தொலைபேசி மூலம் சரியான விளக்கம் தெரிந்தவர்கள் தொடர்புபடுத்தி சொல்லிக்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திப்போம். உங்கள் கொமெண்ட் விவரங்கள் ஒன்றையும் பார்த்திருக்கின்றோம். உங்கள் பகுதிகளில் மழை அதிகமென்று தந்திருக்கின்றீர்கள். ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் முன்னாய்த்தங்களோடு செயற்படுங்கள். குறிப்பாக வாகனச் சாரதிகள் அதுக்கேற்ற வகையில் இணங்கி செயற்படுங்கள்.